அஸ்லாம் வலைக்கம். ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு நிஷா ப்ரிப்பரேஷன். இதுவரையும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்றைக்கி நம்ம சேனலில் ரமதான் டே டெய்மே லைஃப் விலாக், சஹர் டு இஃப்தார் விலாக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இட்ஸ் சாட்டர்டே மார்னிங். ஃப்ரெஷ் பாயிட்டு காலையிலே வந்து உளுந்து ஊற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கப்பு உளுந்து ஊற வைக்க போகிறேன். இஃப்தாருக்கு ரெடி பண்ணுறதுக்காக உளுந்தை க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். க்ளீன் பண்ணி வச்சுருந்த உளுந்து கூட வந்து 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்க போகிறேன். வாட்டர் ஆட் பண்ணி உளுந்தை ஊற வைக்க போகிறேன். எங்கள் வீட்டு தோட்டத்தில் முருங்கை மரம் இருக்குது, அதுலேருந்து நான் வந்து முருங்கைக்கீரை பறித்து எடுத்துகிட்டு வந்து அதை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்க போகிறேன். முருங்கைக்கீரை போண்டா செய்கிறதுக்காக கீரையை க்ளீன் பண்ணிட்டுருந்தேன். அப்போவே வந்து நான் ஆன்லைனில் ஆர்டர் பண்ணியிருந்தேன், ஒரு திங்ஸ் வந்துருந்துச்சு. நான் எப்போ ஆர்டர் பண்ணியிருந்தாலுமே எனக்கு திங்ஸ் சேஞ்ச் ஆகிடும், அப்படின்லாம் கலர் சேஞ்ச் ஆகிடும். எப்போயாச்சும் தான் எனக்கு வந்து கரெக்டான கலர் கரெக்டான திங்ஸோடு வரும். இந்த டைம் எனக்கு எப்படி வந்திருக்குன்னு தெரியலை. நான் ஆர்டர் பண்ணியிருந்தது பார்த்திங்கன்னா சாப்பரு, நல்லா சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க, டேமேஜ் எதுவும் ஆகாத அளவுக்கு. எனக்கு திங்ஸ்லாம் கரெக்டாக தான் வந்திருந்துச்சு. நான் ஆர்டர் பண்ணியிருந்த கலரும் கரெக்டாக இருந்தது. நான் க்ரே ஆர்டர் பண்ணியிருந்தேன், அதே கலரில் பார்டர் கொடுத்துருந்துச்சு, அதே மாதிரி எனக்கு வந்திருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, எந்த டேமேஜும் ஆகாத அளவுக்கு சேஃபாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. அன்பிரேக்கபிள் சாப்பருங்க. இந்த சாப்பரை நீங்கள் ஒரு டைமாச்சும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. கீரையை நான் க்ளீன் பண்ணி எடுத்துட்டேன். சஹருக்கு ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறதுக்காக ஃபிஷ்ஷை நல்லா க்ளீன் பண்ணி அது மேலே வந்து மசாலாவை அப்ளை பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஃபிஷ் மேலே மசாலானா அப்ளை பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஃபிஷ்ஷை வந்து நான் மேரினேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். சஹருக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறதுக்காக சஹருக்கு எடுத்து நான் ஃப்ரை பண்ணிக்குவேன். சஹருக்கு நான் வெங்காய சாம்பார் தான் ரெடி பண்ணிக்க போகிறேன். வெங்காய சாம்பார் ரொம்ப சிம்பிளாக ரெடி பண்ணிடலாம். ஒரு 10 நிமிஷம் டைம் இருந்தாலே சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். ஏன்னா வந்து பருப்பு வேகிற நேரம் மட்டும்தான் ஆகும். வெங்காயம் கொஞ்சமும் ஒரு கையளவு கருவேப்பிலை 5 பல் பூண்டு ஆட் பண்ணிக்கிட்டேன். அது கூட வந்து எனக்கு தேவையான அளவுக்கு நான் தக்காளி ஆட் பண்ணிக்கிட்டேன். நான் பருப்பு கூட சேர்த்து தான் நான் வந்து இது எல்லாத்தையுமே வேக வைக்க போகிறேன். இதெல்லாம் 1 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி வேக வைக்க போகிறேன். சால்ட்டை நீங்கள் எப்போ வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாம்பார் ரெடி பண்ணுற தாளிக்கிறப்போ நான் சால்ட் ஆட் பண்ணிக்குவேன். நெக்ஸ்ட் நான் லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். 2 விசில் வர வரையும் நான் வேக வைக்க போகிறேன். பருப்பு வேக வச்சுட்டோன்னா அவ்வளோதான் ரெடி ஆகிடும் சாம்பார். நெக்ஸ்ட் வந்து நம்ம அது தாளிக்கணும், அவ்வளோதான். பருப்பு ரெடி ஆகிடுச்சு. 2 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிட்டேன். 1 டேபிள் ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கிட்டேன். 2 வரமிளகாவை கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிட்டேன். ரெடி பண்ணி வச்சுருந்த பருப்பையுமே நான் இது கூட ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கொதி வரணும். 1 டேபிள் ஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எவ்வளோ வேணாலும் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். சிம்பிளான வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லா கொதி வரப்போ ஒரு கையளவு மல்லிக்கீரை ஆட் பண்ணிக்கிறேன். சிம்பிளான வெங்காய சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. சஹருக்கு ஒரு தடவை சூடு பண்ணி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். சைட் பை சைடில் நான் உளுந்து மாவும் பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். உளுந்து மாவை நல்லா நைஸாக பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மாவை வந்து நான் 2
பிரித்து எடுத்துக்கிட்டேன். ரெண்டு பவுலில் நான் பிரித்து ஒவ்வொரு கையளவு நான் வந்து உளுந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். உளுந்து ஆட் பண்ணுறதுனால க்ரன்ச்சியாகவும் கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஒரு பவுலில் வடையும் இன்னொரு பவுலில் வந்து போண்டாக்கும் தனித்தனியாக நான் வந்து மாவு எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் வந்து வடைக்காக ஒரு நாலு வெங்காயத்தை அந்த சாப்பரில் ஃபஸ்ட் நான் வந்து ரெடி பண்ணி பார்த்துடலாம். ஒரு ட்ரையல் பார்க்கணுன்றதுனால நான் வந்து செய்கிறேன். சாப்பரில் தான் நான் வந்து பிளெண்ட் பண்ணேன். சாப்பரு நல்லா பிளெண்ட் ஆகுது, சூப்பராக இருக்குது. இந்த சாப்பர் வந்து பெஸ்ட் குவாலிட்டியான சாப்பர் தான். இந்த சாப்பரை நீங்கள் ஒரு டைம் ஆச்சும் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக பிளெண்ட் ஆகுது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே சமயத்தில் இது அன்பிரேக்கபிள் சாப்பர், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பெஸ்ட் குவாலிட்டி சாப்பருங்க. ஆனியனை வந்து நான் உளுந்து மாவு கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு ரெண்டு பவுல்லையுமே தனித்தனியாக ஆட் பண்ணிக்கிட்டேன். சூப்பராக சின்ன சின்னதாக நல்லா நைஸாக கட் பண்ணிருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு இதில் வந்து நான் கீரை போண்டா ரெடி பண்ணுறதுனால கீரையை ஆட் பண்ணிக்கிட்டேன் ஒரு பவுலில். அதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கீரை, வெங்காயம், உளுந்து, அப்புறமேட்டுக்கா உளுந்து மாவு, இது எல்லாத்தையுமே நல்லா க்ரன்ச்சியாக இருக்கின்றதுனால ஒரு கையளவு மட்டும் மல்லிக்கிறேன். இது வடைக்கு ரெடி பண்ணுறேன். ஃபஸ்ட் நான் வந்து வடை தான் ரெடி பண்ணிக்க போகிறேன், மெது வடை. ஃபஸ்ட் நான் வந்து வடையை ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். செம்ம டேஸ்டாகவும் க்ரன்ச்சி அண்டு க்ரிஸ்பியாக இருக்கும். வடை சாஃப்டாகவும் க்ரன்ச்சி அண்டு க்ரிஸ்பியாகவும் ரெடியாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு நான் வந்து முருங்கைக்கீரை போண்டாவை ஃப்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். கீரை போண்டா செம்ம டேஸ்டாக இருக்கும். நீங்களும் ஒரு டைம் ஆச்சும் இந்த கீரை போண்டா ட்ரை பண்ணி பாருங்கள், செம்ம டேஸ்டாகவும் க்ரிஸ்பியாகவும் க்ரன்ச்சியாகவும் இருக்கும். இதை நான் வந்து இஃப்தாருக்காக ரெடி பண்ணியிருக்கேன். மெதுவடையும் கீரை போண்டாவும் ரெசிபிலாம் நிறைய பண்ணேன், பட் நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இஃப்தாருக்கு பார்த்தீங்கன்னா நோம்பு கஞ்சி, நெக்ஸ்ட்டு மசால் வடை, ரோஸ் மில்க்கு, சம்சா, பழாப்பழம், திராட்சை, கீரை போண்டா, மெதுவடை. எங்களோட சிம்பிளான தார் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட்டு சஹர் பார்த்தீங்கன்னா சஹருக்கு வந்து சுட சுட சோறு, ஃபிஷ் கறி. இதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நான் சஹருக்கு தான் ரெடி பண்ணேன் ஃபிஷ் கறினா. நான் நிறைய டிஷ் ரெடி பண்ணுறதுனால என்னால் வீடியோ எடுக்க முடியலை. தேங்காய் பால் எறா போட்டு நான் அவரைக்காக தீச்சாக்கியிருக்கேன். சஹருக்கு நான் ரெண்டு ஃபிஷ் ஃப்ரை பண்ணேன். மார்னிங் வந்து மேரினேட் பண்ணி வச்சுருந்த ஃபிஷ்ஷாக நான் நெக்ஸ்ட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் சஹருக்கு க்ளீன் பண்ணி மசாலாவில் அப்ளை பண்ணி நெக்ஸ்ட்டு நான் ஃப்ரை பண்ணேன் இந்த ஃபிஷ்ஷை. நெக்ஸ்ட்டு இன்னொரு ஃபிஷ்ஷை நான் ஃப்ரை பண்ணேன். சாம்பாரை சூடு பண்ணிக்கிட்டேன். எங்களுடைய சஹர் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு, நோம்பும் வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.